இருந்தாலும் தோனி பண்றதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா. நேத்து மேட்ச் முடிஞ்சவனே தோத்த விரக்தியில போய் ஆர்சிபி வீரர்களுக்கு கை கொடுக்காம இவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இந்த மாதிரி ஒரு சீனியர் பிளேயர் வந்து பண்ணலாமா? இப்படிதாங்க நிறைய பேர் தோனியை வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நேத்து சிஎஸ்கே வந்து வீழ்த்தி ஆர்சிபி வந்து பிளே ஆஃப்க்கு வந்து போயிட்டாங்க. நேத்து மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணவுடனே ஆர்சிபி வீரர்கள்னால சந்தோஷத்தை அடக்கவே முடியல. உடனே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால வந்து அப்ப தலை தோனி வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தாருங்க. ஆர்சிபி வீரர்களுக்கு கை கொடுத்துட்டு நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போலாம் போலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. ஆனா கிரவுண்ட்ல வந்து ஆர்சிபி வீரர்கள் என்ஜாய் பண்ணிட்டே இருந்துட்டு இந்த கை கொடுக்கறதுக்கு வரவே இல்லை. இதனால தோனி என்ன பண்ணாருனா, பொறுத்திருந்து பார்த்து போங்கப்பா நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் ஆர்சிபி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து ஆர்சிபி பயிற்சியாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து கையை கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து போயிருக்காரு. இப்ப இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் தோனியை பயங்கரமா எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. வேணும்னே தலை தோனி வந்து ஆர்சிபி வீரர்களுக்கு கை கொடுக்காம வந்து போயிருக்காரு. இவரோட 20 வருஷ கிரிக்கெட் வாழ்க்கையில வந்து இவர் இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணதே இல்லை. போன மேட்ச்ல தோத்துட்டோம் அப்படின்ற ஒரு கவலையில வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காரு. ஏன்னா இவருக்கு இது கடைசி ஐபிஎல் இல்ல, கடைசி ஐபிஎல்ல எப்படியாவது வந்து கப்பா அடிச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பாத்துருக்காரு. அது நடக்கல அப்படின்னே விரக்தி ஆகி அந்த ஒரு விரக்தியை போய் ஆர்சிபி வீரர்கள் கிட்ட இப்படி வந்து வெளிப்படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தோனியை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மையில இந்த விஷயத்துல தோனியோட தப்பு எதுவுமே இல்லைங்க. பாவம் அவர் வெயிட் பண்ணி வந்து பாத்துருக்காரு. ஆர்சிபி வீரர்கள் வந்து ரொம்ப லேட்டா தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனாலதான் தோனியும் கேஷுவலா வந்து கிளம்பி வந்து போயிட்டாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்த பெருசாக்கி தோனி பேரை வந்து டேமேஜ் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து கிளப்பி விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஒரு சமயத்துலதான் விராட் கோலி வந்து என்ன பண்ணார்னா, மேட்ச் எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தோனிய போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் விராட் கோலி வந்து பாத்துருக்காருங்க. இப்ப இதுக்குதான் கோலி ரசிகர்கள் வந்து விராட் கோலியை பயங்கரமா பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, விராட் கோலி வந்து எந்த அளவுக்கு ஈகோ இல்லாம இருக்காருன்னு சொல்லி தோனி வந்து ஆர்சிபி வீரர்களுக்கு கை கொடுக்காம போனப்ப கூட நான் போய் தோனியை போய் பார்ப்பேன், நான் பர்சனலா போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் பார்த்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு மனசு யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கோலி ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு தோனி ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, எப்பா கோலியாவது நேத்து தான் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து போனாரு, ஆனா தோனி வந்து முந்தானத்தே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போய் டீ எல்லாம் வந்து குடிச்சிட்டு வந்துட்டாரு. தோனி அந்த மாதிரி ஈகோ பாக்குற ஆளெல்லாம் வந்து இல்ல. பாவம் அந்த மனுஷன் அவருக்கு இருக்கிற கால் வலிக்கும் அவருக்கு இருக்கிற இன்ஜுரிக்கும் அவர் கடைசி ஓவர்ல அந்த மாதிரி நின்று விளாண்டதே ஒரு பெரிய விஷயம். இப்படி இருக்க சமயத்துல அவர் வெயிட் பண்ணி வந்து பாத்திருக்காரு. ஆர்சிபி வீரர்கள் வந்து கொண்டாட்டத்தின் உச்சகட்டத்துல போய் அவங்க வந்து வரவே இல்லை. அதனாலதான் தோனி வந்து கிளம்பி போயிட்டாரு. இப்படி இருக்கும்போது இதை போய் பெரிய விஷயமா வந்து கிரியேட் பண்ணி தோனி அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு, ஆர்சிபி வீரர்களை வந்து மதிக்கல, விரக்தியை வெளிப்படுத்துறான்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு கதை கட்டுறீங்களே. தோனி எல்லாம் என்ன அப்பேற்பட்ட பிளேயரா? தோனியை பொறுத்த வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ எதையுமே ஈஸியா ஏத்துக்க கூடிய மனப்பக்கம் உள்ளவர். அவரை போய் தோத்துட்டாரு அப்படின்றதுக்காண்டி அவர் அந்த இடத்தை விட்டு போனாங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, இதை தாங்க ஏத்துக்க முடியலன்னு சொல்லி தோனி ஃபேன்ஸ் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் தோனிக்காண்டியாவது சிஎஸ்கே வந்து இந்த தடவை பிளே ஆஃப் வந்து போயிடணும், இந்த தடவை கப்பா அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோனி ஃபேன்ஸ் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நேத்து மேட்ச்ல வந்து சிஎஸ்கே தோத்தனால இந்த மாதிரி நம்ம பிளே ஆஃப்க்கு போக முடியாம வந்து போயிடுச்சுங்க. இது வந்து ஒரு பக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்கதான் வந்து செய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில் உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.